Good morning guys. Ellarkum vanakkam. Welcome back to my channel and yes, day 4 வால்பாறை டேல் 4 இது பார்த்தீங்கன்னா சிர்குன்ரா அப்படின்னு ஒரு இடத்துல சிர்குன்ரா பங்களா. ஸோ அங்கெல்லாம் நாங்கள் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம் அண்ட் நைட் பல விஷயங்கள் நடந்தது. நைட் மட்டும் இல்லை, நேற்றும் பல விஷயங்கள் நடந்தது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். அண்ட் எஸ் இன்றைக்கி வந்து டே 4 பெருசாக இன்றைக்கி ஒன்றும் நான் காட்ட போகிறது இல்லை. நான் இன்றைக்கி கிளம்பணும். பின்னாடி இருக்கா பாருங்கள் நம்ம செக்யூரிட்டி அண்ணன், இவர் வந்து நேற்று செமையாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார் நேற்று. ஸோ வாங்க, என்னென்ன நடந்தது உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கிளம்பி ரிட்டன் போக போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு கிளம்பி போகிறதுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 hours ஜேர்னி இருக்குது. அப்படி எப்படி அங்கே எங்கே ஸ்டாப்ஸ் போட்டாலுமே ஒரு 4 hours ஜேர்னி இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு 4 hours ஜேர்னின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு 9:30 கிளம்புனால்தான் 10:30 11:30 12:30 1:30 போய் சேர முடியும். அப்புறம் அங்கே போய் வேறு ஜூம் கார் வந்து ஆக்சுவலாக கைஸ் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் போய் பிக்கப் பண்ணது வந்து ஒரு 4 kilometers சொல்லி ஏர்போர்ட்லேருந்து. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் நாங்கள் விட்டுட்டு அங்கேருந்து திருப்பி ஏர்போர்ட் போனோம். ஸோ அதுக்கு ஒரு லீக்கேஜ் ஆஃப் டைம். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் சாப்பாடு வர சாப்பிட்ணும். ஏன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் குட்டி ஏர்போர்ட், அங்கே வந்து எதுவுமே சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்வியஸாக நாங்கள் போய் வெளியே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தான் போகணும். ஸோ அதுவும் லீக்கேஜ் ஆஃப் டைம். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் டைம் கால்குலேட் பண்ணி ஒரு 2 மணிக்கு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் போனால் தான் 3 o'clockலாம் நாங்கள் வந்து ஃப்ளைட் பிடிக்க முடியும். ஏன்னா சென்னை ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட மிஸ் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ அவங்க பயப்படுத்துனாங்க, அம்மா வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க, ஐயோ போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலி எப்படி பார்த்தீங்கன்னா, கடைசி மூமெண்ட்டில் உள்ளே போயாச்சு, லாஸ்ட் பர்சன்ஸ் டு போர்ட் தி ஃப்ளைட். ஸோ அப்படி இல்லாமல் இந்த வாட்டி வந்து போகிற ரிட்டர்ன் போகும்போது அது ப்ராப்பராக போயிடணும் அப்படின்றதான் எங்களோட பிளான். ஸோ எஸ் சிர்குந்த்ரா பங்களா ஃபஸ்ட் ரிவ்யூ சொல்லிடுறேன். நாங்கள் தங்கியத டென்ட் அதில் பாருங்கள். மொதல் டென்ட், 2 tents இருக்குது கைஸ். ஆக்சுவலாக ஒரு டென்ட் இருக்கா, அதுக்கு பின்னாடி இன்னொரு டென்ட் இருக்குது, 2 tents இருக்குது. ஸோ 2 tents நாங்கள் ஃபஸ்ட்டு டென்ட் நம்பர் 1 தங்கியிருந்தோம். அண்ட் நேற்று ஐ திங்க் உங்களுக்கு வீடியோ காட்டியிருப்பேன் டென்ட் 2 எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ நான் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்னு சொல்லிடுறேன். பாசிட்டிவ்ஸ் டென்ட், இது வந்து ஒரு டென்ட், அதுதான் பாசிட்டிவ்னு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும் டென்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் டென்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா டே டைமில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், ரூமை விட ஹீட்டாக இருக்கும். நைட்டில் பார்த்தீங்கன்னா ரூமை விட கூல்டாக இருக்கும். இது எங்கேருந்து தெரிஞ்சதுன்னா ஏற்காட்லேருந்து தெரிஞ்சது. ஏற்காட்லேயே நாங்கள் எடுத்த பைசன் வுட்ஸில் பார்த்திங்கன்னா டென்ட் இருந்தது. நாங்கள் டென்ட் எடுக்கல, ஏன்னா அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சார் டே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டாக இருக்கும், நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமச்சில்னு ஆகிடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் இருந்தது. நைட் எங்களுக்கு ஃபேன் கூட நாங்கள் போடலை. ஃபேன் போட்டுருந்துருந்தோம், அது வேறு விஷயத்துக்காக. பட் ஆக்சுவல் ஃபேன் போடலை, சீலிங் ஃபேன் எதுவுமே கிடையாது. ஸோ போடலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி போடலனாலுமே செம்ம சில்ல எடுத்துச்சு. அம்மா யூஸ்வலாக வந்து இந்த திக் ரஜாய் கொடுத்துருப்பாங்களே, அதை போட மாட்டாங்க. பட் நேற்று என்னன்னு தெரியல, அதை போட்டுக்கிட்டாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த போர்வை என்னோட போர்வை இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ சில்லுன்னு ஆகிடுச்சு. ஸோ அதான் ஒன்று. ஆனால் ஏற்காடில் வந்து அந்த டென்ஸுக்கு ஒரு சின்னதாக ஒரு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசி கொடுத்துருந்தாங்க, பட் இந்த டென்ட்டில் ஏசி இல்லை. அதான் ஒரு நெகட்டிவ். ஓகே, இப்போது பாசிட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் இல்லையா, டென்ட்டு அண்ட் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே நல்லா நீட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அண்ட் மற்ற விஷயங்களும் சொல்கிறேன், அதுக்காக சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஃபஸ்ட் நெகட்டிவ் சொல்லிடு, அப்புறம் அது வேஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். ஸோ நெகட்டிவ்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ரிவ்யூஸில் ஆக்சுவலாக பார்த்தேன், அது வச்சு தான் நான் கேட்டிருந்தேனே எங்களை வரி இப்படி இருக்கே பெதர்னு சொல்லிட்டு. என்னன்னா எலி ப்ராப்ளம், ரேட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது மாதிரி வந்து ரேட் ப்ராப்ளம் இருக்குது, நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூமில் ரேட் இப்படி எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னா எனக்கு பக்கம் ஆகிடுச்சு, ஐயோ ஐயோ ரேட் வந்து நோண்டி கிண்டி வச்சுருச்சுன்னா நம்ம என்ன சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ அதனால் என்னாச்சுன்னா நான் வந்து ஆக்சுவலாக அவங்களை கேட்டிருந்தேன், வந்துட்டு நேற்று ஈவினிங் கேட்டேன் வந்து செக்இன் பண்ணும்போது, பிரதர் ரேட் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் அது எல்லாமே சீல் பண்ணிவிடும் கம்ப்ளீட்டாக, ஸோ ரேட் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னாங்க. பட் நேற்று நாங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் டின்னர்லாம் முடிச்சிட்டேன், டின்னர் உங்களுக்கு காட்டியிருப்பேன், நல்லா இருந்தது இல்லையா. வந்து ரிட்டர்ன் வந்துட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி அம்மா நோட்டீஸ் பண்ணிட்டாங்க, என்னென்னா ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருந்தது, அந்த ஓட்டையோட பிக்சர் ஆட் பண்ணுறோம்பாங்களா. இது எங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பெட் இருக்குல்ல, பெட்டு பக்கத்துலேயே அந்த ஒரு ஓட்டை இருந்தது. ஸோ உடனே அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு தூக்கம் வருமா, ஏன்னா எலி இல்லை பாம்பு கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த அதை பார்த்துட்டு தூக்கம் அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ உடனே குடு குடுன்னு ஓடி போய். அண்ட் யா இன்னொரு விஷயம் நான் வச்சுக்கோங்க கைஸ்,
இது நடுவில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் எங்கே இங்கே ஹோட்டல்ஸ் முக்கால்வாசி ஹோட்டல்ஸ் இருந்த ஹோட்டல்ஸில் அது இந்த மாதிரி ரிசார்ட்ஸில் நீங்கள் எங்கே தங்கினாலுமே உங்களுக்கு சிக்னல் இருக்காது, இங்கே ஜீரோ சிக்னல். ஸோ சிக்னலே கிடையாது, அதனால் என்னால் கால் பண்ண முடியல, அந்த செக்யூரிட்டியோ ஒரு மேனேஜருக்கோ யாருக்கும் கால் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஸோ நடந்து போய் இப்போ நான் இங்கே செக்யூரிட்டி காட்டில் அங்கேருந்து இது ஒரு 10 ஃபிட் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு தூரம் நடந்து வந்தேன், சாப்பிட்டுட்டு வரேன், நல்லா சாப்பிட்டு நடந்து வந்தேன். நடந்துட்டு வந்து ஐ ஆஸ் த மஃபெல், ஆக்சுவலி மேனேஜர் இல்லை. ஸோ அதனால் வந்து செக்யூரிட்டி மீட் பண்ணேன். அவர் என்னை வந்து கஷ்டப்பட்டு இன்னொருத்தர் கூட்டு போனார் அங்கே அவங்க தங்கியிருக்கிற இடம். அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து பாருங்கள் பிரதர், இதுமாதிரி வந்து ராட் வந்து ஹோல்ட் இருக்குது, இப்போ உள்ளே வந்து அதை கடிச்சு வச்சுட்டு நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடனே வித்தின் லைக் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அந்த ஹோலை வந்து சீல் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, ஆக்சுவலாக அந்த டென்ட் நான் உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன், டென்ட்டுக்கு நடுவில் அதாவது இந்த டென்ட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெஷ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வெல் அந்த டென்ட்டில் வேணால் அந்த ஹோல் இருக்கலாம், ஆனால் அந்த மெஷில் ஹோல் வராது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்ல சார். எது வேணும் குட்டி குட்டி பூச்சி இருக்குள்ள எறும்பு அன்பாலாம் வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் ராட்டு பாம்பு இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை சார். ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அந்த மெஷ் அப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோவில் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ எஸ் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தாங்க எஸ் நைட் தூக்கமே வந்தது. ஸோ இது ஒரு பெரிய மைனஸ் மைனஸ் இல்லை, அதாவது எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ராட் ப்ராப்ளம் இருக்கும் தான் கண்டிப்பாக, டென்ட்டில் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு இவங்க லைட்டாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இல்லையா, இவ்வளோ காசு வாங்குறாங்க சார், 7000 நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க. பட் எனிவேஸ் இட் வாஸ் ஆல் ஃபைன். நைட் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. பட் நைட்டு ஃபுல்லுமே ஒரு மாதிரி அப்படின்னு பூனை நாய் ஏதோ சம்திங் கத்த மாதிரியே சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. அதுதான் மேபி ராட் நினைக்கிறேன், ராட்டாக இல்லை ஸ்குரீலாக கூட இருக்கலாம். ஸோ சத்தம் நைட் ஃபுல்லாக கேட்டு அந்த சத்தத்தை அவாய்ட் பண்ணுறது தான் நைட்டு நைட் நான் வந்து ஃபேன் போட்டு தூங்கணும். ஃபேன் பார்த்திங்கன்னா வந்து வேறு டேரக்ஷன் அப்படியே போட்டு விட்டாச்சு, அது வேறு ஓடிங் ஆனச்சு. ஸோ அதுக்கு அந்த சத்தத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். பட் இது வந்து ஒரு ஃபாரஸ்டட் ஏரியா, ஸோ சுற்றி உங்களுக்கு கேட்கும் பாருங்கள் சத்தங்கள் கேட்குதா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சத்தங்கள் உங்களுக்கு. இங்கே பறவைகளோட சத்தங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குட்டி குட்டி இந்த ஸ்குரில் அந்த சத்தங்கள்லாம் சூப்பர் சூப்பராக கேட்டுட்ருக்கோம். ஸோ எஸ் இதுதான் பாய்ஸ் நெகட்டிவ். அண்ட் இன்னொரு நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இல்லை இந்த இதில் டென்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி கிடையாது. ஸோ அது ஒன்று தான் மிஸ்ஸிங். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரூமில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் இதை காட்டின மாதிரி காசு திங்ஸ் அவைலபிளாக இருக்குது. சூடு வாட்டரும் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் கொஞ்சம் லேட்டாக வருது. இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா இதெல்லாம் 6:00 எழுந்துட்டேன், இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 6:45 ஆகுது. அண்ட் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூடு வந்து சூடு தண்ணி ஆன் ஆகுது. அம்மா பார்த்தீங்கன்னா 5:30 எழுந்துட்டாங்க, 5:30 அப்போயே ஆன் பண்ணவங்க இன்னும் சூடு வாட்டர் வரலை. பட் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா செம்ம சூடு வாட்டர் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு வாட்டர் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் இல்லை. ஸோ அது வந்துடும் நினைக்கிறேன், அது வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் குளிக்க முடியும். ஸோ அதான் என் தம்பி பார்த்திங்கன்னா பின்னாடியே வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் கைஸ், இதுதான் திஸ் இஸ் அபவுட் டென்ட். டென்ட் ஸ்டே வாஸ் குட், எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். டென்ட் ஸ்டே இது வந்து 3 ஸ்டார்னு சொன்னால் கூட ஓகே, அக்செப்டபிள். ஏன்னா டென்ட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், ஷவர் ஃபெசிலிட்டி இருக்குது, டெலிஃபோன் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க, ஆனால் ஒர்க் ஆகலை ஏன்னு தெரியல. அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, பட் அட்லீஸ்ட் டெலிஃபோன் வச்சுருக்காங்க, அந்த கனெக்ஷன் இருக்குது ஓகேங்களா. அண்ட் பெட்டு உருப்படி எல்லாமே ஓகே தான். பட் நேற்று தங்கியிருந்தேன் அந்த ஹோட்டல், லைக் நேத்தா முந்தானே தான், லைக் டே டூ நினைக்கிறேன், டே டூ தங்கியிருந்தேன் அந்த ஹோட்டல். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிஃபோன் இல்லை, ஷவர் இல்லை, ஆனால் 3-star ஃபெசிலிட்டி. மேபி ரீசன் இஸ் அது வந்து ஒரு பழைய ஃபெசிலிட்டி கைஸ், நான் சொன்னேன் 1972 சம்திங் இதை போட்டிருந்தாங்களே. ஸோ மேபி பழைய ஃபெசிலிட்டி நினைக்கிறேன், ஆனாலும் மேபி அங்கே அந்த விஷயங்கள்லாம் இல்லை போல். அது அப்போ 3-star இருந்திருக்கும், அது இன்னமே 3-star சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அண்ட் எஸ் ஸோ முக்கியமான விஷயங்கள் நான் வச்சுருக்கிறது என்னென்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எஸ் உங்களுக்கு சிக்னல் இருக்காது, நம்பர் 1. அண்ட் ஏப்ரலில் வந்துருக்கும்போது உங்களுக்கு வந்து டே டைமில் உங்களுக்கு லைட்டாக ஹீட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு வேர்த்து கொட்ட வாய்ப்புகள் இருக்குது லைட்டாக தான். நைட் வந்து சமச்சல்லுன்னு ஆயிடுது கைஸ், நைட்டை பார்த்தீங்கன்னா இந்த டெஞ்சி அட்லீஸ்ட் ஒரு 18 ஒரு 20°C இருக்கும். மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு 26-27 வரைக்கும் போகும். ஸோ ஆனால் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு அந்த குளிர் காற்று லைட்டாக இருந்துகிட்டே இருக்கும், சில் காற்று இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் பெருசாக இருக்காது ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஆல் இட் இஸ். இப்போ போய் நாங்கள் குளிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரு தாங்க, டின்னரும் காம்ப்ளிமெண்ட்ரி. நேற்று நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது ஃபுட்டு. ஐ நிறைய இருந்தது ஆக்சுவலாக, ரைஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து புல்கா
அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிரேவி, சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் அந்த ஃப்ரை, அது சிக்கன் அது என்னது சிக்கன் டிக்காவா, ஸோ அது மட்டும் சாப்பிட்ருந்தேன் நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த சாக்லேட் மியூஸா ஏதோ சொல்லியிருந்தாங்க, அதுவும் சாப்பிட்ருந்தேன். நல்லா இருந்தது ஆக்சுவலாக வித் சலாட். அண்ட் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், தோசை இட்லி சட்னி கிச்சடி ஏதாவது நூடுல்ஸ் ஏதாவது சம்திங் வச்சுருமா நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன், அது ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நல்லதான் கைஸ், ஒரு 9:00 9:15 மேக்ஸிமம் கிளம்பிட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே போகும்போது எல்லா ஹேர் பின் பென்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, ஆல் த ஹேர் பின் பென்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் கவரேஜ் கொடுக்குறேன். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நான் வெயிட் பண்ணுறேன். நடுவில் ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது அதையும் நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ எஸ் திஸ் இஸ் ஆல் அபவுட் இட். ஐ திங்க் ஏதோ மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணியிருந்தேன்னா நடுவில் ஆட் பண்ணுறேன். ஸோ எஸ் கைஸ், ஸோ சந்திக்கலாம். மேபி நான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து எங்கேயாவது யா அண்ட் வால்பாறையில் போயிட்டு லைட்டாக அந்த டீலாம் வாங்குவோம். இங்கே வந்து டீ நல்லாயிருக்கும் கைஸ். நான் முந்தா நேற்று குடித்தேன் நினைக்கிறேன் டீ, முந்தா நேற்று குடித்தேன் டீ. பட் எனக்கு டீ ஒத்துக்காது, எனக்கு இந்த டீ வந்து லைட்டாக பித்தத்தை கலப்பி விட்டுரும், அதில் ட்ராவலிங் போது வாமிட்டிங் வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் டீ அவாய்ட் பண்ணுறது. பட் இருந்தாலுமே இங்கே வால்பாறைக்கு வந்தால் டீ அவசியமாக குடிங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நாங்கள் ஜிஞ்சர் டீ கேட்டிருந்தோம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஃபிஷ் தண்ணி வந்துருச்சு, சூடு தண்ணியும் கேட்டினாங்க. இங்கே கெட்டில் இல்லை, பட் ஆனால் வந்து சூடு தண்ணி கேட்டாங்க, சூடு தண்ணியும் வந்து வந்துருச்சு கைஸ். ஸோ எஸ் திஸ் இஸ் ஆல் அபவுட் இட். ஓகேங்களா, அண்ட் சத்தத்தை கேளுங்க கைஸ், நீ மேலே கேளுங்க சத்தம். இதான் இதான் நேச்சர். அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்று வந்து ஈவினிங் வந்துட்டு ஒரு நைட் இருக்கும், ஒரு 9:00 போல் வந்துட்டு சார் மாதிரி வந்து காலையில் வந்து நேச்சர் ட்ரெயில்ஸ் போவாங்க எல்லாருமே, எங்கள் கூட்டு போவோம், 6:00 ரெடி ஆகிடுங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இங்கே வந்து நடக்க வேண்டியிருக்கோம். ஸோ இது வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கூட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்றதுனால அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் கிளம்பணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் போகல. பட் இதுவும் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. மேலே எதுவும் சத்தம் நடந்துட்டு இருக்கேன், வேணும் அந்த சண்டை வந்து போயிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. ஸோ எஸ் திஸ் இஸ் ஆல் அபவுட் இட். அப்படியே ஸ்டே டியூன்ட். நான் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டோட அந்த ஃபுட் காட்டுறேன், காட்ட முடியலன்னா அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஹேர் பின் பென்ஸ் அண்ட் அதோட ஹெண்ட் ஆஃப் தி டே, மேபி ஃப்ளைட் அதெல்லாம் காட்டிட்டு ஹெண்ட் ஆஃப் தி டே பண்ணிடுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் ஆல் தி அப்டேட்ஸ் கமிங் அப். பீஸ் அவுட். கைஸ், இந்த பறவை ஏதோ விசில் அடிக்கிற மாதிரியே சத்தம் போட்டுருந்துச்சு, அதில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மிஷின் ஹார்வெஸ்டிங் ஆஃப் டீ பிளான்ஸ். நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளக்கிங் அப்படி தான் பார்த்துருப்போம், இது மிஷின் ஹார்வெஸ்டிங். கைஸ் அங்கே பாருங்க, மிஷின் கட்டிங்க. நீங்கள் சொன்ன அந்த மிஷின் 75 லட்சம் பார்த்தீங்களா, அதுவே ஜென்ஸ். இது ஜென்ஸ் ஓட்டிக்கலாம், ஆள் இல்லை, ஆள் இல்லை. கேஷ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோசை போடுறாங்க தனியாக, முட்டை தோசையும் அவைலபிளாக இருக்குது, நார்மல் தோசையும் அவைலபிளாக இருக்குது, ஆனியன் தோசையும் அவைலபிளாக இருக்குது. சுட்ட சுட்டம் கொடுத்துருவாங்க அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த ஜூஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இட்லி என்ன இல்லை சார், பூரி இல்லை, ஓகே, சாம்பார் சாம்பார் இருக்கு, இதுவே பூரி ஆகும், பரோட்டாயா, பூரி வருமா, இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பூரி மசாலா, பூரி மசாலா, பூரி மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு, கூட்டு சாப்பிட்டு இருக்கீங்க பாருங்க. இங்கே ஒரு வாட்டர் இருக்குது தான், அவங்க பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒன்று போட்டிருக்கீங்க, அதை மீறியும் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் வருதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து மேபி ஸ்குரலோட வேலையாக இருக்கும் கைஸ். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார், மெஷ்ஷை தாண்டி வர வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, எப்படின்னா இருப்போம் இருக்கான் பார்ப்போம். என்ன
ஓகே உள்ளே வந்து ஹோல்ஸ் இல்லை கைஸ், உள்ளே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இல்லை. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது. அதான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ் மாதிரி இருக்கும். மெஷ் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் தான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அவுட்டர் மெஷ்ஷு, நல்லா ப்ரொடெக்டிவாக தான் பண்ணியிருக்காங்க கைஸ். அது அவுட்டர் மெஷ், இங்கே பாருங்க உள்ளே ஒரு மெஷ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது இந்த மெஷ்ஷை தாண்டி உள்ளே வந்து எதுவுமே வராது. அதாவது பெரிய பெரிய பூச்சிகள் லைக் பெரிய பெரிய விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பெஸ்ட், அதாவது இந்த ராட்டு ஸ்குரில் அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வர வாய்ப்பு இல்லை. பட் யா, திஸ் இஸ் இட் கைஸ். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது, கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்பாரியில் கொஞ்சம் பெரிய கடை. அண்ட் என் தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் மேட்ஸ்க்கு கொஞ்சம் வந்து சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தான். அண்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ அண்ட் காஃபி தூள்லாம் கிடச்சிது. ஸோ அதை நாங்கள் வாங்கியிருந்தோம் கைஸ். கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பென் நம்பர் 40, மேலே பார்த்தீங்கன்னா வால்பாறை 8 இந்த பக்கம் போட்டிருக்கு, பொள்ளாச்சி 55, கோயம்புத்தூர் 95. இது போட்டிருக்கு பாருங்கள், ஹேர்பின் பென் கோ ஸ்லோ. ஸோ இதுதான் கைஸ் 40th ஹேர்பின். இங்கேருந்து நான் எடுக்க போகிறேன் வண்டியை. ஸோ வாங்க கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நாங்கள் டவுன் த ஹில் போகிறது நீங்கள் பார்ப்பீங்க. 40 ஹேர்பின் பென்ஸும் நாங்கள் வந்து கவர் பண்ணியிருப்போம், அதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நான் தான் ஓட்டியிருப்பேன் வண்டியை. ஸோ எஸ் அதை ஃபுல்லுமே பாருங்க. ஏன்னா வந்து என் தம்பி ஓட்டணும் அப்படின்னா வந்து எனக்கு கமிட்டிடும், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மவுண்டனில் ஏறுறதும் மட்டும் இல்லாமல் இறங்குறதும் நான் தான் ஓட்டுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி நான் தான் ஓட்டியிருப்பேன். ஸோ அப்படியே ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் அபவுட் மவுண்ட் டெரன் ரிசார்ட். ஓகே, ஸோ மவுண்டன் ரிசார்ட்டில் நடந்த விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஐ திங்க் தேர்ட் வ்ளாகில், லைக் போன வ்ளாகில் நான் வந்து போட்டுருந்துருப்பேன் அங்கே நடந்த சண்டை நடந்த விஷயங்கள் பற்றி. அண்ட் எனக்கு வந்து சுத்தமாக வந்து அந்த மேனேஜர் பேசினது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்றதே நான் போட்டிருப்பேன். ஓகே, ஆக்சுவலாக அது உண்மை தான். எனக்கு வந்து இன்னுமே இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு வந்து அவர் பேசினது சுத்தமாக எனக்கு வந்து புரியவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வாட் இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன்ன்றது எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ அவர் என்ன சொல்ல வரார். வெல் சிம்பிள் திங் தான். வெல் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த வீடியோஸ்லாம் திருப்பியும் போட்டு பார்த்து நான் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். என்னால் லைட்டாக புரிஞ்சுக்க முடிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் திங் தான். அவர் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 8ஆம் தேதி வரேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 7ஆம் தேதி அந்த என்னோடய ப்ரீமியம் ரூமை வேறு யாருக்கு கொடுத்துட்டார். ஸோ அதுதான் நடந்திருக்கு. பட் ஆனால் அவர் அந்த சொன்ன விதம், அவர் வந்து ஏன் அந்த ரூம்ஸை வந்து அவர் கொடுத்துட்டாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்ன விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 டீலக்ஸ் ரூம் சேர்ந்தது தான் ஒரு ப்ரீமியம் ரூம் அப்படின்னும் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறாருனா இல்லை சார், டீலக்ஸ் ரூமுக்கும் ப்ரீமியம் ரூமுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை சார் அப்படின்னும் சொல்கிறாரு. அது ஹெவியாக பார்த்தீங்கன்னா அந்த கருத்து வந்து மாறுபடுது. நான் வந்து நிறைய செக்லாம் பண்ணிட்டு பார்த்தா நான் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்ரிப் அட்வைசர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் கொஞ்சம் மாறுது கைஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 ரூம்ஸ்க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் ட்ரிப் அட்வைசரில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தது, அதில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட அந்த ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, அந்த ரூம் ரிவ்யூ. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் காட் மட்டும் தான், அண்ட் எக்ஸ்ட்ரா காட் பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது ஃப்ளோரில் போட்டு தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் ட்ரிப் அட்வைசரில் பார்த்தீங்கன்னா என்ன இருந்ததுன்னா ஒரு ரூமில் ஒரு கிங் சைஸ் பெட்டும் இருந்தது, ஒரு தனியாக ஒரு காட்டும் இருந்தது. அதாவது 3 பேர் படுக்கிற மாதிரி மேலேவே, நீங்கள் கீழே போட வேண்டிய அவசியமே கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காட் இருந்த மாதிரி இருந்தது, அதான் ப்ரீமியம் ரூம் ஆக்சுவலாக. பட் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரூமுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்கிறார். என் தம்பியை கேட்டால் இல்லைடா ப்ரீமியம் ரூமுக்கும் இதுக்கு இதுக்கும் லைக் நாங்கள் தங்கினதுக்கும் டீலக்ஸ் ரூமுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ப்ரீமியம் ரூமில் லைட்டாக அந்த டிசைன்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அது டிஃப்ரென்ஸ் அப்படின்றாங்க. ஸோ எது உண்மை அப்படின்றது எனக்கு இது வரைக்குமே எனக்கு புரியவே இல்லை. அவர் சொன்னதும் எனக்கு சுத்தமாக புரியலை. அவர் ஏன்னா வந்து மாற்றி மாற்றி பேசினார், ஒரு வாட்டி பேசுகிறாரு, இன்னொரு வாட்டி நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் இந்த ரூமை காட்டுங்க, இல்லை உங்களால் ரூட்டை ரூமை காட்ட முடியாது அது அன்னத்திக்கலா, எனக்கு அட்லீஸ்ட் ஃபோட்டோவாக அதை அனுப்புங்கன்னா அவர் ரெண்டுமே பண்ணலை. ஸோ எனக்கு தெரில அவர் என்ன சொல்ல வந்தார்னு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் ப்ளீஸ் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அந்த மீன் டைம் அண்ட் அந்த ஹோட்டலை பார்த்தீங்கன்னா ரிவ்யூவும் சொல்லிடுறேன். அந்த ஹோட்டலில் போய் தங்கலாமா வேணாமா, அந்த ஹோட்டல் ரூம் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய அட்வைஸ் பர்சனலாக அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா
வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நாட் பிகாஸ் ஆஃப் யூனோ அவர் வந்து எனக்கு வந்து அந்த நான் கேட்ட ரூம் கொடுக்கல அப்படின்றதுக்காக கிடையாது, அது வந்து ஹியூமன் எரர், ஹியூமன் மிஸ்டேக் நடக்கும், நாட் பிகாஸ் ஆஃப் தேட். பட் எனக்கு அந்த ரூம் பிடிக்கல, லைக் அந்த ஹோட்டல் பிடிக்காதக்கு சில காரணங்கள் இருக்குது, ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூம் அந்த அளவுக்கு கிளீன்லினஸ்ஸாக இல்லை கைஸ், ஓகேங்களா? அது வந்து நான் உள்ள அது நான் நினச்சேன் சரி ஃபைவ் ஸ்டார் சரி த்ரீ ஸ்டார் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாரு, ஓகே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் எல்லாமே கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தது, அந்த பெட்டே கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தது, கொஞ்சம் ஸ்ட்ரெயினோட இருந்தது, லைக் டஸ்ட் ஸ்ட்ரெயின்ஸு, அழுக்கு ஸ்ட்ரெயின், அதோட பார்த்தீங்கன்னா அந்த பெட் இருந்தது. ஸோ அதுவே ஃபஸ்ட் டிசப்பாயின்ட்மெண்ட். ரெண்டாவது பாத்ரூம், பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சூப்பராக இல்லை. நீங்கள் செர்குந்தரா பங்களாவில் ஒரு ரிவ்யூ பார்த்துருப்பீங்க நேற்று, ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூம்லாம் நல்லா இருந்தது கைஸ், நல்லா ஃபர்னிஷ்டாக இருந்தது. பட் இதில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஏதோ இந்த லோக்கல் ஹோட்டல் பாத்ரூம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்தது, நல்லா இல்லை. அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ஒன்றும் இல்லை, ஷவர் இல்லை அந்த பாத்ரூமில், அது எப்படின்னா த்ரீ ஸ்டார் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாங்க எனக்கு இன்னமே புரியல. ஸோ திஸ் இஸ் அ ஃபஸ்ட் ரீசன் எனக்கு வந்து பிடிக்காததுக்கா. நம்ம ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் ரூம் சர்வீஸ் சுத்தமாக கிடையாது, ஃபோன் இல்லை அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, ஃபோனே கிடையாது. நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஃபோன் கிடையாது ரூமில். ஸோ ஃபோன் இதனால எங்களால் கம்யூனிகேட் பண்ணிக்கவே முடியல. வெல் ஆப்வியஸாக அவர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் லைக் நைட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டின்னர் ரெடி ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னார், அது எப்படியோ தெரியல என் தம்பிக்கு சிக்னல் இருந்தது, ஸோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். பட் ஆனால் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், உங்களுக்கு வால்பாறையில் முக்காவாசி ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் முக்காவாசி மாதிரி ரிசார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் இருக்காது, ஃபோன் சிக்னல் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது லேண்ட்லைன்ன்றது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்கணும் கைஸ், அது ஏன் தெரியல. இந்த ஹோட்டல்ஸில் லேண்ட்லைன் கொஞ்சம் மேண்டேட்ரியாக எல்லாமே இருக்குது. ஈவன் சிற்குந்திராவில் கூட பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் வச்சுருந்தாங்க ஆனால் ஒர்க் ஆகலை. பட் அப்படி இருந்தாலுமே அவங்க பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு இந்த டீ காஃபிலாம் வந்து மார்னிங் நாங்கள் கேட்காமலே கொண்டு வந்து கேட்டாங்க. காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துட்டார் அவர் பார்த்தீங்கன்னா, சார் உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், அதே மாதிரி டீ காஃபி ஹாட் வாட்டர் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் இவங்க வந்து மார்னிங் அந்த மாதிரி எதுவுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ரூமில் இருக்கிற அந்த டீ காஃபி இருக்கும்ல, அந்த டீ அந்த டீ டிகாஷன் அந்த பேக்கெட்ஸ் அதுதான் போட்டு குடித்தோம். அவங்க வந்து சுத்தமாக வந்து ஃபோன் பண்ணி அவங்க வந்து வரவே இல்லை, தே டி நாட் கம். மேபி அதுக்கு ரீசன் இருக்குது, ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மூணே மூணு நாள் தான் கைஸ் ஒர்க்கிங். அந்த ஹோல் ரிசார்ட்டுக்கு ஒன்லி த்ரீ பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஒர்க்கிங் பாய்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. பாவம் கைஸ், அவங்களாம் அந்த மூணே மூணு பேர் அத்தனை ரூம்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது மேபி அந்த ஆள் குறைவு அப்படின்றதான் அந்த பிரச்சனை இருந்ததுதான் தெரியல. பட் ஸ்டில் அது அவங்க எம்ப்ளாய் பண்ணணும், அதுதான் அவ்வளோ காசை வாங்குறாங்க. ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் கைஸ். நோ ரூம் சர்வீஸ் பிகாஸ் ஆஃப் நோ டெலிஃபோன் அவைலபிள், அது இல்லாமல் ஷவரும் அவைலபிளாக இல்லை. ஸோ த்ரீ ஸ்டார் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாங்க, ஷவர் இல்லை, டெலிஃபோன் கிடையாது, டிவிலாம் இருந்தது பட் அதான் அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை. நான் சொல்ல டிவி இல்லை, அந்த பெட்டெல்லாம் க்ளீனாக இல்லை, ரூமும் க்ளீனாக இல்லை. ஸோ அது என்னவோ அந்த ரூமே பார்க்கறதுக்கு ஏதோ பதினஞ்ச பங்களா மாதிரி பழைய ரூம் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கல அந்த ரூம் நான் இருக்கும்போது. ஈவன் தோ இஃப் ஐ மிஸ் அ ப்ரீமியம் ரூம், ப்ரீமியம் ரூம் கிடைக்கலனா கூட டீலக்ஸ் ரூம் ஏதோ நல்லா இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இல்லை. பேசிக்கலாகவே அந்தளவுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கல. அந்த பே பண்ணதுக்காக மணிக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும்ல, அது இல்லை. ஸோ அதுதான் கைஸ் எனக்கு வந்து டிசப்பாயின்ட் பண்ணாதது. மூணாவது அந்த ரெசார்ட்டே ஒரு மாதிரி மலைக்குள்ளே கொஞ்சம் போகிற மாதிரி இருந்தது கைஸ், கொஞ்சம் மேலே. அந்த ரோடும் சரியில்லை ஆக்சுவலாக, ஒரே ஒரு வண்டி ஒரே ஒரு கார் போகிற மாதிரி தான் இடம். ஸோ அதுவும் லைட்டாக டிசப்பாயின்ட் பண்ணால் இருந்தது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட் நான் அது எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களோட சாய்ஸ். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு எதெல்லாம் பரவாயில்ல ஜஸ்ட் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசார்ட் இஸ் வெரி வெரி குட். பட் அதை தாண்டி இந்த ரிசார்ட் அந்தளவுக்கு எனக்கு ஹாப்பினஸை கொடுக்கல. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே இருக்க அந்த சர்வர் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவனுங்களுக்கு யாருக்குமே வந்து தமிழ் தெரியவே இல்லை. இஃப் யூர் தமிழன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியல. மேனேஜருக்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது. அவர் மலையாளி, அங்கே இருக்கிற முக்காசி பேர் மலையாளி தான் கைஸ், அந்த ஒர்க்கிங் கைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெல் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு புரிஞ்சால் தானே ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் ப்ராப்ளமாட்டிக்காக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே தான், இந்த ஹோட்டல் ஓகே தான். பட் எனக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கல, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் ப்ராப்ளம், டெலிஃபோன் இல்லை, கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியல. ஸோ அண்ட் நைட்டு டின்னரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை கைஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காரத்தை கொட்டி போட்டு அந்த நாங்கள் சிக்கன் கிரேவி வாங்கியிருந்தோம், செம்ம காரமாக இருந்தது. அண்ட் புல்காவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட் நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதான் கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. அது இந்த ஒரு சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ திங்க் ஃபஸ்ட்டு பெண்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோயம்புத்தூர் நான் போய் ரீச் பண்ணிட்டு உங்களை அங்கே நான் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் அண்ட் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் தி ஹோல் வீடியோ அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. தேங்க்யூ கைஸ், பாய்.
கைஸ் வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து 1வது பெண்டு, இங்கே வரேன், பெண்ட் நம்பர் 1. ஸோ கீழே இறந்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 50 மினிட்ஸ், 50 நிமிஷம் ஆகிறது. ஸோ 50 மினிட்ஸில் வந்தாச்சு. அண்ட் இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேம் ஆலையார் டேம் தெரியும் சரிங்களா. இதெல்லாம் கைஸ் இங்கேருந்து நேராக கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் திங்க் 70 கிலோமீட்டர் சம்திங், 70 plus kilometers. ஸோ அதான் கைஸ் வாங்க வாய்ஸ் போகலாம். இட் வாஸ் அ நைஸ் ஜேர்னி, இட் வாஸ் அ நைஸ் ஸ்டே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி போக வேண்டியதான் கைஸ். அது மீட் எடுத்து ஏர்போர்ட் நடுவில் ஏதாவது இருந்தால் காட்டுறேன், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏர்போர்ட்டில் தான். ஏன்னா நிறைய வேலை இருக்குது, போய் ஃபஸ்ட் ஜூம் கார் விடணும், விட்டுவிட்டு அப்புறம் டாக்ஸி பிடிச்சி வரணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு முடிஞ்சால் சாப்பிடணும், அப்புறம் ஃப்ளைட் வேறு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ், ஏதாவது அப்டேட்னா சொல்கிறேன். பீஸ் அவுட். ஸோ கைஸ் இங்கே வந்து பொள்ளாச்சியில் ஒரு குட்டி பிரேக் எடுத்திருந்தோம், டீ பிரேக்கு. அண்ட் இந்த ஹோட்டலில் ஆக்சுவலாக சாப்பிட்ருந்தோம் டீ, அண்ட் நல்லா இருந்தது ஆக்சுவலாக டீ அண்ட் பிஸ்கட்ஸ் நினைக்கிறேன். நான் எதுவுமே சாப்பிடல, பட் தம்பியும் அம்மாவும் சாப்பிட்ருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது.
ஸோ ஆக்சுவலாக கைஸ் ஜூம் காஸோட ரூல் படி எங்கே நீங்கள் வந்து கார் பிக்கப் பண்ணுறீங்களோ அங்கேயே ட்ராப் பண்ணோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் பிக்கப் பண்ணுமோ அங்கேயே நாங்கள் வந்துட்டோம் ஆக்சுவலாக. பட் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வால்பாறை கீழே இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த ஜூம் காரோட ஓனர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணினா சொல்லியிருந்தார்னா, சார் நீங்கள் எங்கே நீங்கள் கார் பிக்கப் பண்ணீங்களோ அங்கேயே வந்துருங்க, அதான் என்னோடய வீடு, அங்கே வந்துருங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ இப்போ எங்கள் அங்கே தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவரை நாங்கள் பிக்கப் பண்ணிட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போயிடுங்க, நாங்கள் ஏர்போர்ட்டில் உங்களை ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து நான் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ இட் வாஸ் எ வெரி ஹெல்ப்ஃபுல் கைல். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வச்ச பாச்சு கைஸ். கைஸ் குட் ஆஃப்டர்நூன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்டில் இருக்கோம். கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். அம்மா கூட தம்பியாக வந்திருக்கான். ஸோ யா காலையில் பத்தனை இது பண்ணிக்கலாம். 9:00 9:15 செக் அவுட் பண்ணோம் கைஸ் அந்த ஹோட்டலேருந்து. அண்ட் வி ரீச்ட் பை 1:00 நினைக்கிறேன். கரெக்டாக 1:00 ஏன் 1:00 ரீச் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 4 hours எக்ஸாக்ட்லி ட்ராவல் டைம். மலையில் இது இறங்க உங்களுக்கு காட்டிடுவேன். அந்த நேஷ்னல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 45 minutes 50 minutes ஜேர்னி அது. அப்புறம் அங்கே வந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் ரைட்டாக ஒரு டீயை போட்டுட்டு, சாரி பொள்ளாச்சியில் வந்துட்டு ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே கோயம்புத்தூர் வந்துட்டு இப்போ ஏர்போர்ட்டில் இருக்காங்க. நான் ஏர்போர்ட்லேயும் சாப்பிட்டேன், லைட்டாக தான் சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்ருக்கேன். என்ன ஹோட்டல் அப்படின்னா கீழே லைக் அந்த இதில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டது டஃப் சுகர் டஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டு சாமா காஸ்ட்லின்னு சொல்லிட்டு ரெண்டு சாண்ட்விச் அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நேராக ஏறியாச்சு. 1 hour ஃப்ளைட்டு. ஸோ 3:00 ஏறிட்டோம்னா கரெக்டாக வந்து ஒரு 4:00 அங்கே ஏறிக்கிட்டுருவாங்க. 5:00 வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் போய் அதை அதை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் இருக்கு. ஸோ தாங்க இது ஒரு ட்ரிப் எட் ஆகுது. நான் அடுத்த விளாகில் வேறு எதாவது வந்து புது விளாக் ஆர் எனி அன்பாக்சிங் அதெல்லாம் சந்திக்கிறேன். ஸோ அண்ட் ஸ்டார்ட் சனி ஆஃப் டேக் கேர் மம்மி. பாய் சொல்லு. பாய் கைஸ். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படியே பார்ப்பீங்க. அண்ட் முடிஞ்சால் ஏர்போர்ட்டில் ஏதாவது சும்மா அப்படி இப்படி ஏதாவது கவர் பண்ணுறோம். பாய் கைஸ். इस विमान में आज आपातकालीन निकास है। इन्हें निकास संकेतों से पहचाना जा सकता है। आपात स्थिति में फ्लोरोसेंट बत्तियां जलेंगी और आपको नजदीकी निकास की दिशा दिखाएंगी। आपका नजदीकी आपातकालीन निकास आपके पीछे की ओर भी हो सकता है। अपने और अपनी सहयात्रियों की सुरक्षा के लिए आपात स्थिति में अपना सामान विमान में ही रहने दें। सीट पॉकेट में उपलब्ध सुरक्षा सूचना कार्ड को ध्यान पूर्वक पढ़ें। धन्यवाद। This is your seat belt. To fasten, insert the metal strip into the buckle and tighten by pulling the strap. To unfasten, lift the flap and pull the ends apart. If there is loss of cabin pressure, oxygen masks will deploy from the panels above you. Remove your face mask, pull the oxygen mask towards you, cover your nose and mouth and breathe normally. Make sure your mask is secured properly before assisting others. There are 8 emergency exits on this aircraft. They are clearly identified by exit signs. In case of an emergency, fluorescent strip lights will guide you to the nearest exit. Your closest emergency exit may be behind you. During an evacuation, for your own safety and for the safety of others, you are required to leave your hand baggage in the aircraft. Please refer to the safety instruction card placed in the seat pocket. Thank you.